நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. வாசவந்தான். ஆமா, நீ இந்தியாவுக்கு எப்பெல்லாம் வருவ? மென்மையாக கேட்டார் ஆச்சாரியா. எத்தனை தரம் எப்போ வருவேன்னு சொல்ல முடியாது பெரியவா. எப்படியும் ரெண்டு மூணு தரம் பிஸ்னஸ் விஷயமா வருவேன். அப்புறம் நவராத்திரிக்கு கண்டிப்பாக குடும்பத்தோடு வருவேன். ஏன்னா நம்ம பாரம்பரிய பழக்கத்தை விட முடியாது பாருங்கோ. சொன்னவர் மகாபரிவா கேட்காமலேயே மேலும் சில விஷயங்களை சொன்னார். நான் பணத்தை லட்சியம் பண்ணுறதில்ல, எப்பவும் ஃபஸ்ட் கிளாஸில் தான் வருவேன். ஏன்னா சாதாரண கிளாஸில் வரவாள்லாம் மட்ட ரகமாக இருப்பா. பொறுமையாக கேட்டுட்டு இருந்த மகாபரிவா பேச ஆரம்பித்தார். நீ சொல்கிறதெல்லாம் உன் வரைக்கும் சரிதான், ஆனால் அதெல்லாம் வாஸ்தவத்தில் சரியானு நினச்சி பார்த்தியா? நிறைய பணம் இருக்கிறதால மற்றவாளை மட்ட ரகம்னு சொல்கிற, இங்கேருந்து எல்லாம் வாங்கிட்டு போய் அங்கேயே பித்ரு காரியம் பண்ணுறதா சொல்கிற. ஆனால் பித்ரு தெய்வதைகள் அந்த பரதேச பூமியில் எப்படி வந்து பிண்டம் வாங்கிக்குவா? எனக்கு தெரிஞ்ச பித்ருக்களெல்லாம் அமாவாசை மாத தர்ப்பணம், மகாளய தர்ப்பணம், சிராத்த திதி இதெல்லாம் இந்த பாரத பூமியில் பாரத கண்டத்தில் மட்டும்தான் வந்து வாங்கிக்கிறதா சாஸ்திர விதி இருக்குது. அது தெரியாமல் பாவம் நீ கடல் கடந்து போய் எங்கேயோ இருந்துட்டு டேப் ரெக்கார்டரில் கேட்குறத வச்சுட்டு பித்ருக்காரியம் பண்ணுறதா சொல்கிற. அவள்லாம் இங்கே வந்து பார்த்துட்டு நீ பிண்டம் தரலன்னு நினச்சி பட்டினியோட உன்னை சபிச்சுட்டுன்னா போயின்ட்டுருப்பா. பெரியவா சொன்னதை கேட்டு பதறிப்போனார் அந்த பணக்காரர். பெரியவா மன்னிக்கணும், செய்கிறது தப்புன்னே தெரியாமல் இருந்துட்டேன், குரல் நடுங்க சொன்னார். நவராத்திரிக்கு வரேன்னு சொல்கிற உனக்கு பித்ருக்காரியம் பண்ண அந்த திதியில் இங்கே வர மனசில்லையே. உன் தோப்புனார் தாயார் மேலே உண்மையான பக்தி இருந்தால் இத்தனை வருஷம் பண்ணின தப்புக்கு பிராயச்சித்தமாக உன் குடும்ப வாத்தியார்கிட்ட போய் கலந்து பேசி அவள் சொல்கிற திதியில் பித்ருக்காரிய கர்மாக்களை பண்ணிட்டு வா. அப்புறமா ஆசீர்வாதம் பண்ணுறேன். பித்ருக்களோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் மற்றதெல்லாம் பிரயோஜனப்படும், புரியுறதா? அந்த பணக்காரர் அப்படியே ஆடி போயிட்டார். கண்ணிலேருந்து ஜலம் பெருகி வழிஞ்சுது. தெய்வமே, என் கண்ணை திறந்துட்டேள், முட்டாள்னா தப்பு பண்ணிட்டேன். இப்போவே போய் எல்லாத்தையும் பூர்ணமாக செஞ்சுட்டு அப்புறமா உங்கள் சன்னதிக்கு வரேன். சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செஞ்சுட்டு புறப்பட்டார். கொஞ்ச நாள் கழித்து குடும்பத்தோடு வந்து மகாபெரிவாளை நமஸ்காரம் பண்ணினார் அந்த பணக்காரர். சிராத்தம் பரிகாரெல்லாம் திவ்யமாக பண்ணி முடிச்சியா? இப்போ என்னோடய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டுன்னு சொல்லி ஒரு தாம்பாளத்தில் கல்கண்டு பழம், வில்வம் விபூதி, குங்குமெல்லாம் வச்சு கொடுத்து அவள் எல்லாரையும் ஆசீர்வதிச்சார் மகாபெரியவா. பெரியவா மன்னிக்கணும், செய்கிறது தப்புன்னே தெரியாமல் இருந்துட்டேன். ஒரு சமயம் பணக்காரர் ஒருத்தர் தன் குடும்பத்தோடு மகாபெரியவாளை தரிசிக்க காஞ்சிபுரத்துக்கு வந்திருந்தார். இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போய் அங்கேயே செட்டிலானவர் அவர். வருஷத்துக்கு ரெண்டு தரமோ மூணு தரமோ இந்தியாவுக்கு வந்துட்டு போவார். இதெல்லாம் அவர் பேசினதுலேருந்து தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அவர் பேசினது தான் விஷயமே. பெரியவா, நான் வெளிநாட்டிலே இருந்துட்டாலும் நம்ம சாஸ்திர சம்பிரதாயத்தை எல்லாம் தவறாமல் அனுஷ்டிக்கிறேன். பெத்தவாளோட சிராத்த கர்மாவை அங்கேயே பண்ணிடுறேன். அதுக்கு தேவையான எல்லாத்தையும் இங்கேருந்தே வரவழைச்சிடுறேன். ஒரு குறையும் வைக்கிறதில்ல. தான் சாஸ்திர சம்பிரதாயத்தை மீறாமல் நடந்துக்கிறதை கொஞ்சம் கர்வமாக சொல்லிண்டார் அவர். அவர் சொன்னதை கேட்டு மௌனமாக சிரித்தார் மகாபெரியவா. வந்தவரே தொடர்ந்து பேச ஆரம்பித்தார். பெரியவா, இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, வெளிநாட்டுக்கு போயும் ஒருத்தன் இத்தனை சிரத்தையாக இருக்கிறான்றதை தெரிஞ்சுண்டு மற்றவாளும் இதே மாதிரி எதையும் விடாமல் சிரத்தையாக பண்ணணும்னு தான். நீங்களே சொல்லுங்கோ, நான் நினைக்கிறது சரிதானே? சுயத்தம்பட்டம் அடிச்சுட்டு இவர் இப்படி பேசினது அங்கேருந்த பலருக்கும் பிடிக்கல. இருந்தாலும் மகாபெரியவா முன்னால் அசூயை எதையும் காட்டிக்கக்கூடாதுன்னு எல்லாரும் அமைதியாக இருந்தா. அவர் சொன்னதையெல்லாம் கேட்டுண்ட மகாபெரியவா ஸ்ராத்த சாமான்லாம் பெருஞ்செலவு பண்ணி இங்கேருந்து அங்கே வரவழைச்சிக்கிறதா சொன்னேன். சரி, பண்ணி வைக்க வைக்க வைதிக பிராமணம் வேணுமே, அது எப்படி? அமைதியாக கேட்டார். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பெரியவா. எங்கள் குடும்பத்து வாத்தியார் இங்கே ஒரு தரம் சிராத்தம் செஞ்சு வச்சப்போ சொன்ன மந்திரம்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு கேட்டுண்டே செஞ்சிடுறேன். இங்கே வந்து வாத்தியார் விஷயம்ட்டு செஞ்சுட்டு போகிறதுக்கான நேரமும் ஆவர செலவும் மிச்சம் பாருங்கோ, சொன்னார் வந்தவர். மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.